திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு என்பது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்து வந்த நிலையில் தற்போது அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இரண்டு தொகுதிகளில் தொகுதி பங்கீடு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்ற விவரத்தை பிறகு தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டுமல்லாமல் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடன் ஒரு தலா ஒரு தொகுதி வீதம் தொகுதி பங்கீடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இதுவரைக்கும் மூன்று கட்சிகளுடன் திமுக தங்களுடைய தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். மக்களவைத் தேர்தலில் பாஜக முன்கூட்டியே வேட்பாளர்கள் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் திமுக கூட்டணி தங்களுடைய பிரச்சாரத்தை வேகப்படுத்துவதற்காகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலும் இந்த கூட்டணி பிரச்சாரத்தை தொகுதி பங்கீட்டை விரைவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் ஏற்கனவே இருந்தது. அதனால்தான் முதல் முதலாக திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காகவும் வேட்பாளர்கள் தேர்வு செய்வதற்காகவும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காகவும் மூன்று குழுக்களை முதல் முறையாக அறிவித்தது. அவர்கள்தான் இந்த விஷயத்தை முதல் முன்னெடுப்பாக மேற்கொண்டார்கள். அதனுடைய பணிகள் தற்போது துரிதகதியில் நடைபெற்றது நம்மால் பார்க்கப்படுகிறது. தற்போது கோகுல் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய நிருபர் அவர். கோகுல், இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு, ரெண்டு தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. இப்போ அடுத்ததாக எந்தெந்த கட்சிகள் வர இருக்காங்க, திமுக முன்னாடி இருக்கக்கூடிய சவால் என்ன, ஏன் இவ்வளவு வேகமாக இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க? நிச்சயமாக, சற்று முன்பு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசனும் அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தற்பொழுது திமுக தலைவரோடு சந்தித்து பேசி வருகிறார். அங்கு இரண்டு தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தொகுதியானது உடன்பாடு எட்டப்பட இருக்கிறது. அதற்கான ஒப்பந்தமும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக உள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவு எந்த பிரச்சனையும் இல்லை. குறிப்பாக இரண்டு சிட்டிங் தொகுதியை கேட்டாங்க, திருப்பூரும் நாகப்பட்டினமும். அது ஏறக்குறைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவு அதே இரண்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இரண்டு தொகுதியை கேட்டாங்க, மதுரையும் கோயம்புத்தூரும். அதில் கோயம்புத்தூர் தொகுதியை தர மறுக்கிறாங்க திமுக தரப்பில் என்ற தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து ஏனென்றால் அந்த கூட்டணி கமல் வரலாங்கிற ஒரு தகவல் இருக்கு. அதே நேரத்தில் திமுகவே மேற்கு மண்டலத்தில் கட்சியை பலப்படுத்துவதற்காக திமுகவே களம் காணலாம் என்ற ஒரு தகவல் இருக்கு. அந்த அடிப்படையில் கோயம்புத்தூர் தொகுதியை மட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தொகுதியை வேற தொகுதியில் போட்டிடுங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாகவும் அது குறித்து கே பாலகிருஷ்ணன் தற்பொழுது முதலமைச்சரோடு நேரடியாக பேச இருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கடந்த தேர்தலைப் போலவே இரண்டு தொகுதிகள், தலா இரண்டு தொகுதிகள் என்ற அடிப்படையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. மதிமுகவை பொறுத்தளவு ஏற்கனவே போட்டியிட்டது மாதிரி ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை கேட்டிருக்காங்க. ஒரு மக்களவை தொகுதியில் வந்து தனி சின்னத்தில் போட்டியிடுவோங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஆனால் அதை திமுக ஏற்கவில்லை. கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட மாதிரி உதயசூரியன் சின்னத்திலேயே ஒரு மக்களவை தொகுதியில் போட்டியிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க. ஆனால் அதை மதிமுக ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து அவங்களுக்கிடையே ஒரு பேச்சுவார்த்தை இழுபறியில் நீடித்து வருகிறது. அவங்க இங்கிருந்து வைகோவோடு பேசுவதற்காக இங்கிருந்து கிளம்பி சென்றிருக்காங்க. அதே போல மாநிலங்களவை சீட்லையும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டோம், மாநிலங்களவை சீட்டும் இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட மாட்டோம், மாநிலங்களவை தேர்தல் வரும்போது பேசிக்கலாம், மதிமுகவுக்கு ஒரு இடம் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கும் சொல்லி திமுக தொகுதி பங்கீட்டு குழு சொன்னதாகவும் ஆனால் அதையும் மதிமுக தொகுதி பங்கீட்டு குழு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை அடிப்படையில் உடன்பாடு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும், அதுவும் எங்களுடைய தனிச்சின்னத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையை வைத்திருப்பதாகவும் அதை இரண்டு தரப்பும் ஏற்றுக்கொள்ளாததால் ஒரு இழுபறி நீடித்து வருகிறது. திமுகவை பொறுத்தளவு மார்ச் முதல் வாரத்திற்குள் அனைத்து கட்சிகளுக்குமே தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதி என்ற அடிப்படையில் உடன்பாடு இறுதி செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் தான் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தொகுதி கேட்டாங்க, அந்த தொகுதி ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு உதயசூரியன் சின்னத்திலேயே நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து மதிமுக இன்றைய தினம் இறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பிசிகே தலைவர் திருமாவளவன் வந்து இன்று வெளியூர் சென்றிருப்பதால் இரண்டாம் தேதி பிசிகேவோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பேச இருக்காங்க. குறிப்பாக மூன்று தொகுதிகள் கேட்டிருக்காங்க பிசிகேவோ, இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மூன்று தொகுதி கேட்டாங்க, இரண்டு தொகுதி தான் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் பிசிகேக்கும் குறிப்பா இரண்டு தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. இரண்டாம் தேதியோ மூன்றாம் தேதியோ பிசிகேக்கும் அந்த உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாகவும் இரண்டு தொகுதிகள் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டால் இரண்டு தொகுதிகளுமே தனி தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்படும், பொது தொகுதி நிச்சயமா விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை, மூன்றாவது தொகுதி இல்லைங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருந்திருப்பதாகவும் தொடர்ந்து இரண்டாம் தேதி மூன்றாம் தேதிக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சி தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சி தான் ஒரு 12 தொகுதி வரை எதிர்பார்த்தாங்க.
இருக்காங்க. ஏறக்குறைய 5-7 வரை திமுக தர தயாராக இருக்காங்க. ஒருவேளை மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணிக்கு வந்தால் 9 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டு அந்த தொகுதிகளின் அடிப்படையில் மக்கள் நீதி மய்யமும் காங்கிரஸும் ஒரு உடன்பாடு பேசிக்கலாங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. கடந்த முறை வந்து தேனி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சாங்க. அந்த காரணத்தை கூறி திமுக 8 தொகுதியோட காங்கிரஸ் நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. 2 அல்லது 3 காங்கிரஸ் கட்சியோடையும் பேச்சுவார்த்தை இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு இருக்க இன்னொரு சிக்கல் என்னன்னா, அந்த 8 தொகுதியோ 9 தொகுதியோ ஒதுக்கப்பட்டால் எந்தெந்த தொகுதியை ஒதுக்குவது? குறிப்பா திருச்சி தொகுதியை மதிமுக கேட்கிறாங்க, அங்க திமுக போட்டியிடலாம்னு விரும்புறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வந்து திமுக சிட்டிங் தொகுதி அப்படியே வேணும்னு கேட்கிறாங்க. அதுல ஒரு சில சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒப்பந்தம் கையெழுத்தாகி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வந்திருக்கிறார், செய்தியாளர்களை சந்திக்கிறார். 2 தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. தேவப்பிரியன்.